முகில ஃபங்க் கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் ஆர்ஜே வினோத் பேசுறேன். ஊரை சுத்தி ஊரை பத்தி நிகழ்ச்சி வந்தாச்சு. ஜெர்மனி அப்படின்னு சொன்னாலே எப்போதுமே அதுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் இருக்குது, நிறைய வரவேற்பான ஒரு இடம் அப்படின்னு சொன்னோம். இந்த இடத்துல ரொம்ப பரபரப்பான ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய போட் ஸ்டாமர். அப்படி என்ன அதுக்கு சிறப்புகள் இருக்குன்னு கேட்குறீங்களா? புகழ்பெற்ற பாதாள ரயில் நிலையங்கள், திரையரங்குகள், உணவு விடுதிகள், வர்த்தக தொண்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே போய் பார்க்குறதுக்கு நிறைய டைம் நமக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியான ஒரு இடம் தான். 1998 இங்கே ரொம்ப பரபரப்பாக அதுவும் ஒரு எழிலான கோலத்தோடு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களை இங்கே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய நாம் போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு முக்கியமாக போகலாம். மற்ற நாடுகளோட, அதாவது மற்ற இடங்களோட இணைக்கக்கூடிய நிறைய ரயில் நிலையங்கள் இருக்குது. அதாங்க பாதாள ரயில் சேவை அப்படின்னு சொல்லலாம். அது உலக போருக்கு அப்புறமா இங்கே ரொம்ப புதுப்பிக்கப்பட்ட ஒரு இடம். எப்போதுமே மக்கள் கூட்டங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இது. அதே போல் அடுத்ததாக இந்த பெர்லின் உருவாங்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் தான் ஃப்ரெடரிக், அதுதான் மாமன்னர். அவர் தான் தலைநகராக இதை உருமாற்றினார். அவருடைய சிலையை நாம் பார்க்குறோன்னா இங்கே இருக்கக்கூடிய நேஷனல் லைப்ரரிக்கு போகணும். 44 உயரத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக வெண்கலத்தால் செஞ்சுருக்கிறாங்க இந்த ஒரு சிலையை. அவருடைய உடல் பார்க்கறதுக்கு ரொம்ப கம்பீரமாக நிற்கிறது போல இருக்கும். அவங்க பார்க்கறதுக்கு நேரான ஒரு பார்வை, நிமிர்ந்த நடை, தெளிந்த ஒரு பார்வை, தெளிந்த சிந்தனை, நிமிர்ந்த நெஞ்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியான ஒன்று தான். அதே போல மன்னர் காண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய பிரியமான குதிரையை அவர் அரச உடையில் இருக்கிற மாதிரியும் காலணிகளோடு இருக்கிற மாதிரியும் சிறப்பாக அமைச்சிருக்கிறாங்க இந்த சிற்பத்தை. அதனுடைய பீடத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃப்ரெடரிக் மன்னருடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகள்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை நாம் பார்க்கறது மூலமாக அதனுடைய வரலாற்று குறிப்புகளை தெரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு விஷயம், இங்கே இருக்கக்கூடிய தேவாலயம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு சொன்னாங்க. அதே போல தான் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு தேவாலயம் தான். மேற்கு பெர்லினுடைய மையத்தில் இது இருக்குது. பிரஷ்ய ஆட்சியின் போது தான் இது கட்டியிருக்கிறாங்க. அதே போல இந்த ஆலயம் கொஞ்சம் நாட்களாக சிதலம் அடைந்தது. இந்த சேதமடைந்த கோபுரங்கள், அதனுடைய பழைய அமைப்புகள் எப்போதுமே பார்க்கணும் அப்படின்றதுக்காக இங்கே ஏராளமான பேர் வந்து போகிறாங்க. புகழ்பெற்ற ஒரு தேவாலயம் தான் இது.